என்னுடைய பெயர் பி சுவாமிநாதன். தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தின் சுற்றுச்சூழல் கமிட்டியின் சேர்மன். எங்கள் தலைவர் மிஸ்டர் ராக்கப்பன், தலைவர் மிஸ்டர் மதன் சரோனா, எங்கள் கண்காட்சியின் கன்வீனர் மிஸ்டர் வெங்கட் ராவ், செக்ரட்டரி ஆஃப் தி தமிழ்நாடு பிளாஸ்டிக் அசோசியேஷன். அதாவது இந்த தமிழ்நாடு பிளாஸ்டிக் அசோசியேஷனில் வந்து ஒரு கண்காட்சி நடத்துகிறோம், ஐப்ளாஸ்னு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் எக்ஸிபிஷன். இதனுடைய முக்கிய அம்சமே வந்து கிட்டத்தட்ட 350 எக்ஸிப் கண்காட்சி அமைப்பாளர்கள் வராங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு 75,000 பிளாஸ்டிக் ப்ராசஸர் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் கண்காட்சியில் இடம்பெறாத மிஷின்கள், ரா மெட்டீரியல், இதெல்லாம் வந்து பொருள் உற்பத்தி எப்படி செய்யலாம், புது ப்ராடக்ட் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற கண்காட்சியாக இருக்கணும். இந்த கண்காட்சியில் பார்த்திங்கனாக்கா எந்த விதமான தடை செய்த பொருட்கள் எதுவுமே காட்சிப்படுத்தப்படாது. அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ப்ரொமோஷனோ மேனுஃபேக்சரோ இருக்காது, அதை ப்ரொமோஷனும் பண்ணுறது கிடையாது. ஸோ இதில் வந்து மிஷின் இருக்கும். இதை தவிர வந்து ஏன்னா தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள், குறிப்பாக குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி, பிளாஸ்டிக் தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு நம்ம 4-5% தான் வளர்கிறோம், அவங்களாம் 20-25% வளர்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. அதனால் இந்த கண்காட்சி வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி புது தொழில் முனைவர்களை உருவாக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி இதுக்கு வந்து வாய்ப்பு, பிஸ்னஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வர்த்தகம். இதில் 300 கோடி பார்த்திங்கன்னா மறுசுழற்சிக்கே வந்து இன்வெஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம், பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரிச்சிட்ருக்கு, மறுசுழற்சி தான் முக்கியமாக வந்து வளரணும் அப்படின்னு. அதனுடைய அதே லைனில் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்புகள் அதிகமாகும், தொழில் முனைவோர்களும் அதிகுவார்கள். இதை தவிர இந்த கண்காட்சியிலேயே ஒரு வேர்ல்டு ஆஃப் பிளாஸ்டிக், அதாவது பிளாஸ்டிக் உலகம் ஒரு சரியான பார்வை என்று ஒரு விழிப்புணர்வு கண்காட்சி அமைச்சிருக்கோம். இந்த கண்காட்சியின் நோக்கம் என்னவென்றால், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பெருக்குவதற்கோ அதிகரிப்பதற்கோ நோக்கம் இல்லை. பொதுமக்கள் பிளாஸ்டிக்கை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக கையாள வேண்டும். அதாவது யூஸ், உபயோகம், அது வீசி எறிதல், அது டிஸ்போசல், அதாவது ரெஸ்பான்சிபிள் டிஸ்போசல், பொறுப்பற்ற முறையில் தூக்கி எறிவதை விட பொறுப்பான முறையில் வந்து தரம் பிரித்தல், அது வந்து அந்த அரசாங்கத்தினுடைய கலெக்ஷன் சென்டரில் கொடுத்தாக்க கண்டிப்பாக எல்லா இதுவும் மறுசுழற்சி செய்ய முடியும். ஏனென்றால் நாங்கள் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், பிளாஸ்டிக் ஒரு தீய பொருள் அல்ல, சுற்றுச்சூழலுக்கு கண்டிப்பாக கேடு விளைவிக்காத ஒரு பொருள். ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதுக்கு எல்லா பழியும் அதன் மேல் விழுந்து அதை வில்லனாக சித்தரிக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த பொருளின் அருமையை உணர்ந்து அனைவரும், பொதுமக்களும் அனைவரும் உணர்ந்து அதை பொறுப்பான முறையில் சேகரித்தால் மறுசுழற்ச முடியும். இந்த சங்கமும் நாங்களும் பொறுப்பான முறையில் இந்த மாநிலம் என்ன சட்டங்களை நிறைவேற்றணும் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை தவிர மறுசூழ்ச்சிக்கு வந்து எந்த அளவுக்கு பெரும் பங்காற்ற முடியும் என்பதை முடிவு செய்து பெருமளவில் செய்வோம். மற்றும் இந்த கண்காட்சியிலே June 10-13 சென்னை வர்த்தக மையத்தில் நடக்க இருக்கின்றது. அன்றைய தினம் ஒரு புது மிஷின் லான்ச் பண்ண போகிறோம். அதாவது பேக்கேஜிங் மெட்டீரியல், மறுசூழ்ச்சி செய்ய முடியாது என்று நம்பக்கூடிய பேக்கேஜிங் மெட்டீரியல் அனைத்தையும் மறுசூழ்ச்சி செய்து காமிக்கப் போகின்றோம். ஆகையால் இது ஜனங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், கண்டிப்பாக வந்து இது எங்களுடைய முக்கிய பங்காக இருக்கும். அந்த மிஷினை வச்சு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20-25 மிஷின் வாங்கி பல இடத்தில் வைத்து பிளாஸ்டிக்கை சேகரித்து அதை ரீசைக்கிள் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி அது புது ப்ராடக்ட் தயார் பண்ண போகிறோம். ஆகையால் இந்த கண்காட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கண்காட்சி என்றால், தொழில் பெருகும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், மற்றும் சுபீட்சமும் வரும். அதை தவிர பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக உண்டாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த கண்காட்சிக்கு அனுமதி இலவசம். சிறு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் இவர்கள் அனைவரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கின்றோம். அது வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை கேள்விகள் தான் நாங்கள் பதில் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கோம். தேங்க்யூ. அதாவது இது இப்போ அரசு, தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா போகிறோம். அதாவது சில பிளாஸ்டிக்குள்ள பிளாஸ்டிக் பார்க்கு, அவ்வளோதான். நாங்கள் வேறு ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கறதில்லை. ஏன்னா தொழிலேயே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண, எஸ்டேட் கிரியேட் பண்ணலாம், ரைட். அதாவது கொஞ்சம் தங்குத்தடையின்றி இல்லை லோன் கொடுக்குறது, அது நிறுத்தக்கூடாது. அதாவது அது கெட்ட பேர், அதுக்கு முதிரை குத்தி லோன் கொடுக்காமல் இருந்தால் தான் கஷ்டம். அதுபோல் அதனுடைய பிளாஸ்டிக் பயன்பாட்டை கொண்டு வந்து எந்த தொழிலில் இறங்குறோமோ அதனுடைய அனலைஸ் பண்ணி தங்கு தடையில்லாமல் பேங்க் லோனோ இப்போ இன்ஸ்டியூஷன் லோனோ வந்துனாக்க தொழில் அதுவே வளரும், எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இனிமேதான் வைப்போம், இனிமேதான். இப்போ தான் இது ஒயிட் பேப்பர் தயார் பண்ணி, வெள்ளை அறிக்கை தயார் பண்ணி எங்களுடைய பிளான் என்ன அரசுக்கு சப்மிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன டிஸ்கஷன் வருதுன்னு பார்த்து பண்ணுவோம்.
இல்லை இது வந்து மாவட்ட லெவல் இது வந்து தமிழ்நாட்டில் தான் சென்னையில் தான் முதல்ல இதனுடைய ரீசைக்ளிங் தீம் பெவிலியன் இருக்கு பாருங்கள் இந்த கண்காட்சி அதை மட்டும் வந்து மற்ற தமிழ்நாட்டில் மற்ற இருக்கிற மாநிலத்துக்கு எடுத்து போகலான்ருக்கோம் சின்ன லெவலில் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இது வந்து ஏன்னா இந்த இமேஜ் மாறுதல்னால் ஓவர் நைட் வரப்போகிறது அதனால் வந்து தொடர்ச்சியாக இந்த கண்காட்சி மாதிரி நிறைய நடத்தி பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த மறுசுழற்சிக்கு உண்டானது எல்லாம் செய்வோம் இந்த கண்காட்சி மாதிரி சின்ன சின்ன கண்காட்சி வந்து நிறைய தொடரும் அதனுடைய எங்கள் பங்கு பெரும்பாலும் ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னு எங்களுடைய ஒரு திட்டம் இதில் வந்து ஒரு 4-5 கண்ட்ரி இப்போதைக்கு இருக்குது ஏன்னா கோவிட்னால பெருசாக இல்லை அடுத்த 2024 அடுத்த வருஷம் படக்கோவதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கண்ட்ரி எதிர்பார்க்குறோம் அப்போ ஒரு 1000 பேர் 1000 எக்ஸிபிட்டர் வருவாங்க வெளியூர்லேருந்து இந்த கண்காட்சியில் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க 4-5 பேர் தான் இருக்காங்க அதான் சொன்னேன் இந்த இதுபடி நடந்தது முதல்ல வந்து இந்த எண்ணத்தை மாற்றுறது பிளாஸ்டிக் வந்து அந்த மாதிரி ஒரு கேடு பொருள் கிடையாது இது மாசு உண்டப்பட்ட பொருளே கிடையாது இது வந்து பெர்செப்ஷன் அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் வேறு உண்மைகள் வேறு அதுதான் அந்த ப்ரெசன்டேஷனில் காமிச்சேன் தொழில் வளர்ச்சி பிளாஸ்டிக் என்றால் அதாவது வெறும் தூக்கி எறிகிற பொருள் மட்டும்தான் எல்லோரும் நினைக்கிறோம் அது கிடையாது அதை தவிர பெரும்பங்கு ஹெல்த் கேர் சொன்னேன் இல்லையா மெடிசனில் வந்து ஹார்ட் உள்ள வைக்கிற மெட்டீரியல் கத்தீட்டர் கேமரா டியூபு அதுக்கப்புறம் மூட்டு வலியில் இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட்டு சப்போர்ட் எல்லாம் பிளாஸ்டிக்கு இது உடல்லையே வச்சு பாதுகாப்பாக இருக்கும்பொழுது இந்த பொருள் எப்படி வெளியில் வந்து இதாக இருக்க முடியும் கேடாக இருக்க முடியும் ரெண்டு ஒரே பொருள் தான் அதில் யூஸ் பண்ணுற பொருளும் ஒன்று தான் வெளியில் ஜனங்கள் யூஸ் பண்ணுற பொருள் ஒன்று தான் அதனால் தவறான ஒரு பட்டம் இழைக்கப்படுகிறது இதுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இன்னும் செஞ்சுட்டே இருப்போம் அது வந்து மாறுற வரைக்கும் செஞ்சுட்டே இருப்போம் ஏன்னா நாங்கள் உடனே மாறணும்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் செஞ்சுட்டே இருப்போம் இந்த முயற்சியை கைவிட மாட்டோம்